வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பீனட் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இன்னைக்கு நான் 1.5 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையிலிருந்து தோல் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டா போதும். இப்போ தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரேடியாக அரைச்சிட்டிங்கன்னா வேர்க்கடலேருந்து எண்ணெய் வரும், அதனால் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச வேர்க்கடலையை அதில் எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து நம்ம கொஞ்சம் மட்டும் ஸ்டஃபிங்காக எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்ததில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பட்டர் ஷீட் மேலே வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்க மாவில் பிங்க் கலர் ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நெய் தடவின பட்டர் ஷீட் மேலே போட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ண ஸ்டஃபிங்கை அதுக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா ரோல் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட பீனட் ரோல் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.